வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பேக்கெட் அளவுக்கு வந்து பிரெட் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட் ஸ்ப்ரெட் வந்து வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு டப்பா. இந்த டப்பாவுடைய விலை பார்த்திங்கன்னா 40 ரூபாய். இது ஹட்சனில் போட்டிருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை எப்படி ரெடி பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டப்பாவை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள் இப்படி தான் இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து வாயில் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக எம்மியாக இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு ஸ்பூன்லேயோ கத்தியிலையோ எடுத்து நம்ம பிரெட்டை எடுத்து வச்சு அதில் நல்லா எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு மேலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரெட்டில் வந்து நம்ம வந்து ஜாம் தடவ போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஜாம் ரொம்ப பிடிக்கும். ஜாம் வந்து எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். காலையில் பார்த்திங்கன்னா சாப்பாடு செய்கிறதுக்கு இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் இந்த பிரெட்டை வாங்கினீங்கன்னா ஈஸியாக வந்து அடுப்படி பக்கமே நம்ம வந்து போகாமல் காலை உணவை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம், ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஜாம் தடவிட்டோம், அதுக்கு மேலே வந்து சீஸ் தடவிட்டு ரெண்டையுமே வந்து இப்படி ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணி சாப்பிட்றதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே வந்து ஜாம் தடவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து லேயர் வந்து நல்ல 3-4 அடுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பிரெட் மட்டும் நான் வந்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள் இதுக்கு மேலப்பில் நம்ம வந்து ஜாமை தடவிட்டு அந்த சீஸ் தடவுன அந்த பிரெட்டை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து வைக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ஈஸியான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து முடிச்சிட்டோம். இது வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அவ்வளோதாங்க, இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வாரத்தில் 1-2 நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரெட்டை வாங்கி வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். Yeah, bye.